ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஆய்வாளர் ஆல்பர்ட் நோபல் நினைவா ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம்னு ஆறு துறைகளில் சாதனை படைச்சவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுது. ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம்ல இருக்கக்கூடிய ஸ்வீடிஷ் அகாடமி 2023 ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. ஆல்பர்ட் நோபலோட நினைவு தினமான டிசம்பர் 10 இந்த பரிசுகள் வழங்கப்படுறது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு கடந்த 2 அறிவிக்கப்பட்டு வந்துச்சு. முதல் நாள் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி 2023 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த கேட்டலின் கரிகோ மற்றும் வீஸ்மேனுக்கு ரெண்டு பேருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நியூக்ளியோசைடு மூலக்கூறுகள் மாற்றம் தொடர்பாக இவங்க ரெண்டு பேரோட கண்டுபிடிப்பு கொரோனா நோய் தொற்றுறப்போ எம்ஆர்என்ஏ தடுப்பூசி தயாரிக்கப்பட காரணமாக அமைஞ்சிருந்திருக்கு. அதாவது ஆர்என்ஏ தடுப்பூசி வழக்கமான தடுப்பூசி மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்காம உடல்ல வைரஸ் புரதத்தை உற்பத்தி பண்ணும் மூலக்கூறுகளை கொண்டது. இதன் மூலமா நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தி உருவாக்கப்படும்னு இந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கடந்த 2005 கரிகோவும் வீஸ்மேனும் கண்டுபிடிச்சு அறிவியல் கட்டுரை மூலமா வெளியிட்டிருந்தாங்க. கொரோனா பெருந்தொற்றப்போ இந்த கண்டுபிடிப்பு பேருதவியாக அமைஞ்சிருக்கு. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற காரணமாக அமைஞ்ச விஞ்ஞானிகளை தற்பொழுது நோபல் பரிசு மூலமாக கௌரவிக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாள் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த ஃபியரி அகோஸ்தினி, ஜெர்மனியை சேர்ந்த ஃப்ரெங்க் கிரவுஸ் மற்றும் ஸ்வீடனை சேர்ந்த அன்னியல் ஹூலியர் ஆகிய விஞ்ஞானிகளுக்கு 2023 இயற்பியல் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருளில் எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக ஒளியில் ஆட்டோ செகண்ட் அதிர்வுகளை உருவாக்குற சோதனை முறைக்காக இந்த பரிசு வழங்கப்படுவதா தி ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அறிவிச்சிருக்கு. அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளோட உலகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை ஆய்வு செய்வதற்கான கருவியை இந்த மூணு பேரும் மனித குலத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. இது எலக்ட்ரான்கள் நகரும் அல்லது விரைவான ஆற்றலை மாற்றும் விரைவான செயல்முறைகளை அளவிட பயன்படும்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுச்சு. பிரான்ஸோட பாரிஸ் நகரில் பிறந்து அமெரிக்காவோட மாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்கக்கூடிய மவுங்கி பவென்டி, அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய லூயிஸ் ப்ரூஸ், ரஷ்யாவில் பிறந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நானோ கிறிஸ்டல்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் முன்னாள் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றின அலெக்சி எக்கிமோவ் ஆகியோர் நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. குவாண்டம் புள்ளிகளை கண்டறிஞ்சு தொகுத்ததுக்காக இவங்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்களோட கண்டுபிடிப்பு தான் எல்இடிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. 2023 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு நார்வே எழுத்தாளரான ஜான் ஃபோசேசிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃபோசேசியோட சொல்ல முடியாதவற்றுக்காக குரல் கொடுக்கிற அவரது புதுமையான நாடகங்கள் மற்றும் உரைநடைகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. செப்டாலஜி அப்படிங்கிற புத்தகத்தை கடந்த 2021 அவர் எழுதி முடித்தார். அதே மாதிரி 2020 ஐ இஸ் அனதர் மற்றும் 2021 முடித்த எ நியூ நேம் போன்றவை அவருடைய சிறந்த படைப்புகள். நார்வேல வெஸ்ட் கோஸ்டில் கடந்த 1959 பிறந்த ஜான் நினோர்ஸ்க் மொழியில் எழுதின சிறந்த படைப்புகளுக்கான நாடகங்கள், நாவல்கள், கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள், சிறார் இலக்கியம், மொழிபெயர்ப்புகள் எல்லாமே பல வகைமையை கொண்டது. பொதுவாகவே நோபல் பரிசுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது அமைதிக்கான நோபல் பரிசு தான். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் நார்வேயோட பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தனி சிறப்பு. அந்த வகையில் 2023 நோபல் பரிசு நர்கீஸ் முகமதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஈரானில் கடந்த செப்டம்பர் 1 முறையாக ஹிஜாப் அணியாத குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட இளம் பெண் சிறையில் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய பேசுபொருளாக ஆணுச்சு. இதை எதிர்த்து பெண்களோட உரிமை மற்றும் சுதந்திரத்திற்காக ஈரானை சேர்ந்த நர்கீஸ் முகமதி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. இதுக்காக அந்நாட்டு அரசால 13 கைது செய்யப்பட்ட நர்கீஸ் 31 சிறை தண்டனைக்கு உள்ளாகியிருக்காங்க. சிறையில் இருக்கிற நர்கீஸ் முகமதிக்கு நடப்பு ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. 2003 மனித உரிமை ஆர்வலர் ஷிரின் எபாடிக்கு அப்புறமா அமைதிக்கான நோபல் பரிசு நர்கீஸ் முகமதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
இறுதியா இந்த ஆண்டுக்கான பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்க பேராசிரியர் கிளாடியா கோல்டினுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர் சந்தையில பெண்களோட பங்கு அவங்க பற்றின புரிதலை மேம்படுத்தியதற்காக கிளாடியா கோல்டனுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதா தி ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. 1946 ஆண்டு நியூயார்க்ல பிறந்த கிளாடியா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்காங்க. பெண்களோட வருவாய் மற்றும் தொழிலாளர் சந்தையில பெண்களோட பங்கு குறித்த ஆய்வை கிளாடியா மேற்கொண்டிருக்காங்க. இவங்களோட இந்த ஆராய்ச்சி 200 ஆண்டுகளா தொழிலாளர் சந்தையில பெண்களோட பங்கேற்பு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு விதிகளில் பாலின மேறுபாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தின தகவல்களை வழங்கியிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு கடந்த 2ஆம் தேதியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நோபல் பரிசுக்கான தொகையில ஏற்ற இறக்கம் இருக்கும். போன தடவை $10 மில்லியன் வழங்கப்பட்ட நிலையில இந்த வருஷம் 11 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 8,34,00,000 இவங்க எல்லாருக்கும் வழங்கப்பட இருக்கு. ஆல்பர்ட் நோபலோட நினைவு தினமான December 10ஆம் தேதி ஸ்டாக்ஹோம்ல நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில அமைதியை தவிர்த்து மற்ற துறைகளை சேர்ந்தவங்களுக்கு பரிசு வழங்கப்பட இருக்கு. அமைதிக்கான பரிசு மட்டும் ஒஸ்லோவில் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.